ஒரு ஊரில் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியும் ஒரு வயலின் சக்கரவர்த்தியும் ஒன்றா சேர்ந்து சேமிச்சுட்டு இருந்தாங்க. அமர்க்களமாக இருந்தது. யாரோ வேண்டாதவங்க அந்த ஒற்றுமையை பார்த்து அதை ஊதி விட்டு ரெண்டு பேரும் சண்டை உண்டாக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் இரு தூரமானாங்க. இந்த நேரத்தில் அந்த மிருதங்கம் வாசிக்கிறவர் டி சுகத்துற வந்தார். அப்போ வயலின் வாசிக்க சத்தம் கிடச்சி அங்கே வந்து அந்த வயலினிஸ்ட் வீட்டில் உட்காந்து வாசிச்சிருந்தார். இவர் என்ன பண்ணார், எந்திரிச்சு போனார், மிருதங்கத்துக்கு கொடுப்பார். அவர் வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் உட்காந்து மிருதங்கம் வாசித்தார். அவர் வாசிக்கிறதுக்கு ஏத்தாப்புல அவர் வெளியே வந்தார். என்னையா நீ இங்கே வந்துட்டேன், உங்கள் வயலினுக்கு நான் நல்லா வாசிக்காமல் இருக்க முடியாது, தயவுசெய்து நான் என்ன தப்பாலும் மனுஷன் நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் வந்தாங்க, சேர்த்து வச்சாங்க. இதுவோட வாழ்க்கையிலும் ஒருவர் விட்டு கொடுத்தால் நல்லாயிருக்கும், இருவர் விட்டு கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும். ரிலேட்டிவ்லி